100 வயசானாலும் வியாதி வரக்கூடாது நினைக்கிறீங்களா? உங்களுடைய உணவுல ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு முறையில இந்த வெள்ளைக்கரசலாங்க நீங்க சேர்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு 100 வயசானாலும் எந்த வியாதியும் வராது. இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இது நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை நீங்க தாராளமா எடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி நல்லா அபரிவிதமாக நல்லா முளைக்கும். இதில் நீங்கள் ஒருவேளை சாம்பாரோவோ இல்லை கூட்டாவோ செஞ்சு சாப்பிட்டீங்கனாக்கா கல்லீரல் பலப்படும். இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அழைக்கும் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் மேடை அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரனை நன்றியும் வாழ்த்துதலும். இன்னைக்கு என் கையில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கரசலாங்க கிடைக்குது. ஜூம் பண்ணிக்காமீங்க. இது நான் ஒரு 10 கட்டு எடுத்து நல்லா அரைச்சிருக்கேன். அரைச்சி ஒரு 4 லிட்டர் நெய்யில் ஊற்றி நல்லா கலக்கி வெயில் வச்சு அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த வெள்ளைக்கரசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா 100 வயசானாலும் வியாதியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய உணவில் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு முறையில் இந்த வெள்ளைக்கரசலாங்கண்ணியை சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 100 வயசானாலும் எந்த வியாதியும் வராது. இந்த வெள்ளைக்கரசலாங்கண்ணி வள்ளலார் மகான் பயன்படுத்தின ஒரு மாபெரும் அருமையான மருந்து, ஒரு காயகல்ப மூலிகைன்னு கூட சொல்லலாம். இதில் தான் இன்றைக்கி உங்களுக்கு கரிசால் எண்ணெய் செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப அற்புதமாக நேரடியாகவே செஞ்சு காமிக்க போகிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த கரிசால் எண்ணெய் எங்கே கிடைக்கும் அப்படின்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் உங்களுக்கு கரிசால் எண்ணெய் கண்டிப்பாக கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். இது என்னென்ன பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும், என்னென்ன நோய்களை குணமாக்கும் அப்படின்றத நான் வீடியோவில் மருந்து செஞ்சுட்டே சொல்ல போகிறேன், நீங்கள் கேளுங்கள். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கபத்தை, அதாவது உடலில் இருக்க சளியை, கெட்ட சளியை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. அது மட்டும் இல்லை, உடலில் இருக்கிற கல்லீரல் என்று சொல்லப்படக்கூடிய ராஜு உறுப்பை தூய்மைப்படுத்துகிற வேலையை அருமையாக செய்யும். இந்த கரிசால் எண்ணெய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நாக்கிலிருந்து ஆசனவாய் வரை இருக்கிற ரணங்கள், புண்கள் ஆறும். அதே மாதிரி உடம்புல இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். சொல்லப்போனால் வாதம் வந்தால் அதிகமானால் ஸ்ட்ரோக் வரும். ஒரு மனுஷன் கை கால் இழுத்து அப்படியே நொண்டி கூட வாழ்ந்துடலாம், சரிங்களா? பித்தம் அதிகமானால் கபால மண்ட சூடாகி பித்தம் அதிகமாகி பாரு, பித்தம் ஒரு சிலர் இப்படி சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்க வில்லேஜில், அதுக்கு பாரு பித்தம் தலைகேறிச்சு, அதனால தான் அது என்ன பண்ணுதுன்னே தெரில, லூஸ் மாதிரி சுற்றிருக்குது, பைத்தக்கார மாதிரி பேசுது அப்படின்னலாம் கூட நம்முடைய வில்லேஜில் கிராமப்புறங்களில் இன்றளவும் கூட சொல்கிற ஒரு மொழியே, அதாவது நடைமொழியாக இருக்குது, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பித்தம் அதிகமாகிடுச்சுனா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்கிறது என்னன்னு தெரியாது, நமக்கே தெரியாது, நினைவுகள் இழந்து போகும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பித்தம் தலைகேட்டு என்னென்ன செய்துன்னு நினைவில்லாமல் செய்து பார் அப்படின்னலாம் கிராமப்புறங்களில் இன்றளவும் சொல்லக்கூடிய வழக்கு மொழியாக இருக்குது. ஆனால் கபம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால், கபன் வந்த அதாவது கபம் அதிகமாயிடுச்சுன்னா அந்த கபத்துக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, சளி வந்தால் யமன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நம்ம ஸ்ட்ரோக் வந்து அப்படியே கை கால் இழுத்துனே கூட கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். பித்தம் அதிகமாயிட்டு அந்த பித்தத்தை கம்மி பண்ணிட்டு நம்முடைய இயல்பான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். ஆனால் சளி அதிகமாயிடுச்சுன்னா எலும்பவே உருக்கக்கூடிய ஒரு மோசமான வியாதி என்ன அப்படின்னு சொன்னாக்க சளின்னு சொல்லலாம், அந்த கெட்ட சளின்னு சொல்லலாம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்க எலும்புரிக்கின்னு சொல்லுவாங்க, அதாவது என்னன்னுவாங்க, டிபி வந்துருச்சு, அவங்களுக்கு ஆஸ்மா வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சளிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்முடைய வள்ளலார் மகான் அவர்கள். இந்த வெள்ளைக்கரசலாங்கண்ணி அந்த சளியவே முற்றிலுமாய் கரைச்சி வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான வழியை தான் இந்த வெள்ளைக்கரசலாங்கண்ணி செய்யுது. இது எப்படி காய்ச்சுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது ஜூம் பண்ணி காமிங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கட்டு வெள்ளைக்கரசலாங்கண்ணி இருக்கு இல்லையா, அந்த சாறை எடுத்து நெய் ஒரு 3 லிட்டர் ஊற்றி வெயிலில் ஒரு 2 மணி நேரம் வச்சு இந்த பாதத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை நல்லா பதமாக காய்ச்சி எடுத்துக்கலாம்.
இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க நெய்யும் கரிசலை அரைச்சி வச்ச அந்த கரிசலை கற்பத்தையும் போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் இறக்குற போது தேவையான அளவு பார்த்தீங்கன்னாக்க சுற்றி செஞ்சு வச்ச படிகாரத்தை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால், காலையில் இரவு பார்த்தீங்கன்னா இந்த கரிசலை கற்பத்தை எடுத்து ஒரு டம்ளர் சுடுதண்ணில் போட்டு கலக்க குடிக்கலாம். இது என்னென்ன நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னா, நாக்கு புண், உதட்டு புண், தொண்டை புண், இரைப்பை புண், அல்சர், எத்தனை வருஷம் அல்சர் இருந்தாலும் சரி இரைப்பை புண், சிறுங்குடல் அலர்ஜி புண், பெருங்குடல் அலர்ஜி புண், பெருங்குடல் தொற்று, சிறுங்குடல் தொற்று, மலவாய் தொற்று, மலவாய் புண்ணு, ஆசனவாய் எரிச்சல், ஆசனவாய் நமிச்சல், 9 வகையான மூலம், உள் மூலம், வெளி மூலம், பௌத்திரம், ரத்த மூலம் எல்லாத்தையும் சரி செய்யும். மலச்சிக்கல் இருக்குது, மலச்சிக்கல் பிரச்சனை அதிகமாக இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு முறை, ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தான் பார்த்தீங்கன்னாக்க பாத்ரூம் போகுது, ஒரு நாளைக்கு ஒரு முறை, ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தான் பாத்ரூம் போகுதுன்றீங்களா, அது சரியாக போகும். சரியாக யூரினே போக மாட்டேங்குது, யூரினரி ட்ராக்ல பிரச்சனை இருக்குன்றவங்களுக்கு சரியாக போகும். அதே மாதிரி கரிசாலை அதிகமாக சாப்பிடும்போது நெஞ்சு சளி, தொண்டை சளி எல்லாமே சரியாக போகும். சைனஸ் பிரச்சனை, அதாவது மூக்கில் நீர் வடிகிறது, நீர் வடிஞ்சிட்டே இருக்குது, மூக்கில் தண்ணி ஒழுகிட்டே இருக்குது, சைனஸ் பிரச்சனை, வீசிங், ஆஸ்மா சரியாக போகும். நுரையீரலில் நீர் கொத்து இருக்குது, நுரையீரலில் சளி கட்டிட்டு இருக்குது அப்படின்னாக்கா தொடர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது சரியாக போகும். அதே மாதிரி இது சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி நல்லா அபரிவிதமாக நல்லா முளைக்கும். இதில் நீங்கள் ஒருவேளை சாம்பாரோவோ இல்லை கூட்டாவோ செஞ்சு சாப்பிட்டீங்கனாக்க கல்லீரல் பலப்படும். கல்லீரலில் ஏற்படக்கூடிய தோஷங்கள், அதாவது கல்லீரலில் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னாக்க, ஃபேட்டி லிவர், ஹெப்படக்ஸ் ஏ, ஹெப்படக்ஸ் பி, ஹெப்படக்ஸ் சி, லிவர் சிரோசிஸ், இல்லை லிவரில் நீர் கொத்துக்குச்சு, லிவரில் கட்டி, இது போல் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த கரிசாலை நெய்யோட ஆவாரம் பூ இருக்கு இல்லைங்களா, இந்த கரிசாலை நெய்யை சாப்பிட்டு ஆவாரம் பூவை பறித்து ஒரு 50 கிராம பூவை பறித்து, பச்சையாக பறித்து ஒரு அரை லிட்டர் தண்ணியில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதில் ஒரு பிஞ்சளவு படிகாரம், அதாவது சுற்றி செஞ்ச படிகாரத்தை போய் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தொண்டை கேன்சர், வாய் கேன்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இரைப்பை கேன்சர், சிறுங்குடல் கேன்சர், பெருங்குடல் கேன்சர், மலவாய் கேன்சர், ஆசனவாய் கேன்சர், அதாவது நாக்கிலிருந்து ஆசனவாய் வரையும் ஏற்படக்கூடிய ரணங்கள், புண்கள், கட்டிகள், கலலைகள் எல்லாத்தையும் கரையக்கூடியது இந்த ஆவாரம் பூட்டி, ஆவாரம் பூ பச்சையாக பிடுங்கி அதை நல்லா கசாய மாதிரி போட்டு அதை வடிகட்டி அதெல்லாம் கொஞ்சம் படிகாரம் போட்டு கலைஞ்சி குடித்தாக்க இவ்வளோ நன்மைகள் நடக்குது. மூணே நாளில் எப்படிப்பட்ட புண்ணாலையும் ஆவாரம் பூட்டியை வந்து இந்த படிகாரத்தில் நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் போட்டு குடிச்சிங்கன்னா மூணே நாளில் எந்த வகையான புண்ணாலையும் குணமாகும். ஒரு சில நாக்கு அண்ணிட்டும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே கோடு கூட இருக்கும், உள்ளே கட்டி கட்டியாக இருக்கும், இல்லை அப்படியே நாக்கு நிறங்கள் மாறி இருக்கும், அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் சரியாக போகும். ஒருவேளை வாயில் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொன்னால் சாதாரண படிகாரம் இருக்கு இல்லைங்களா, அதை லைட்டாக விதவிதப்பான சுடுதண்ணில் போட்டு வாய் கொப்பளிச்சு கீழே ஊஞ்சிட்டா போதும், அந்த புண்கள் ரணங்கள் ஆறிட்டு வரும். இப்படி எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா இந்த கரிசால நெய்யும் ஆவாரம் பூவும். கரிசால நெய் உள்ளே சாப்பிட்டுக்கணும், ஆவாரம் பூட்டியே நீங்கள் மேலே நீங்கள் உள்ளுக்குள்ளே இதை சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து குடிக்கணும். இல்லை இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும், இது நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம், சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடிக்காது மேக்ஸிமம், ஏன்னா இதில் ஃபுல்லாகவே நெய் கரிசாலை ரெண்டு தான் இருக்குது. இறக்கும்போது தேவையான படிகாரம் போட்டு இறக்கி வச்சுக்கணும், அவ்வளோதான், ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. நேர்களே, கரிசாலை நெய் ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நெய் தான், தண்ணி இல்லை, வெறும் நெய். இதில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நெய் இருக்கு பாருங்கள். இதுதான் பதம் பார்த்தீங்கன்னா, இப்போ இறக்கிடலாம். இதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம்னாலும் கெட்டு போகாது. இதில் தேவையான அளவு நம்ம படிகாரம் போட்டுக்கலாம்,
போட்டு இறக்கிடலாம். நான் இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி செஞ்ச படிகாரத்தை ஒரு 2 ஸ்பூன் போட்டு கலக்கி வச்சுக்க போகிறேன். சரி நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கரிசல நெய் செய்கிறது அருமையாக பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நெய் கரிசல நெய். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம், பிரச்சனை உள்ளவங்களும் எடுக்கலாம். நல்லா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மாஸ்க் 1 முறை 2 முறை இதை சாப்பிட்றது தவறே இல்லை. அதே மாதிரி உன்னுடைய உணவில் பார்த்தீங்கன்னாக்கா வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ நல்லா இருக்கிறவங்க கரிசலை வெள்ளை கரிசலாங்கண்ணியே சேர்த்துட்டு வாங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி வேண்டாம், வெள்ளை கரிசலாங்கண்ணி சேருங்க. பிரச்சனை உள்ளவங்க பார்த்தீங்கன்னாக்கா கரிசலை நெய்யாவோ இல்லை கரிசலாங்கண்ணி கீரை கூட்டு அதுக்கப்புறம் கசாயம் இது மாதிரியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வரலாம். இதோடு ஆவாரம் சொல்லியிருக்கேன், அதையும் சாப்பிட்ற மெத்தட் சொல்லியிருக்கேன், அதையும் சாப்பிட்டு வாங்க. சரிங்களா, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க. இது போல் நிறைய மருத்துவ குறிப்பை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய இயற்கை மருத்துவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.